ராதே கிருஷ்ண. அனைவருக்கும் இனிய ராதாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். எப்படி கிருஷ்ணரின் ஜென்மதினத்தை கொண்டாடினோமோ அதே போன்றுதான் இன்று ராதையின் ஜென்மதினம். இந்த ராதாஷ்டமி நாள்ல ராதா ராணியோட முழு வரலாற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு ஃபுல் வீடியோ பதிவு தான் இது. நம்ம சேனல்ல ஆல்ரெடி ராதா ராணி எப்படி தோன்றினாங்க, அவங்களுடைய மகத்துவம் என்ன, கண்ணனுடனான பல லீலைகளை நம்ம சொல்லியிருக்கோம். 100 வருஷத்துக்கு அப்புறம் கண்ணன் கூட எப்படி சேர்றாங்க அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவை எல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பான வீடியோவா தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் ராதாராணி எப்படி அவதரிச்சாங்க, எப்படி பூமியில் வந்து சேர்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு ராதாராணியின் அருளும் நிச்சயம் கிடைக்கும். நிச்சயம் ராதா கிருஷ்ணர் எப்போதும் உங்களுடன் தான் இருக்கின்றார்கள். எப்போதும் ராதே கிருஷ்ணா என்று சொல்லிக் கொண்டிருங்கள். அதுதான் ராதாஷ்டமியில் நாம் செய்ய வேண்டியது. இந்த பயணம் கோலோகத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது, திரும்ப கோலோகத்திலேயே முடிவடைகின்றது. அதையுமே தெரிஞ்சுக்கலாம். எங்கு பார்த்தாலும் இப்போது ராதா ராணியின் நாமமே கேட்கின்றது. ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண என்றே அனைவரின் ஆவிலும் வருகின்றது. எந்த புராணத்தில் தேடினாலும் கிருஷ்ணனின் லீலைகள் இருக்கின்றது. பாகவதம் முழுவதுமாக படிக்கும்போது நிச்சயம் கண்ணனின் லீலைகளை அறிய முடியும். இனி கிருஷ்ணனுடனே இணைத்து கூறப்படும் ராதா எங்கிருந்து தோன்றினாள்? சிலரோ விவாதம் செய்வர் ராதா என்றொருவர் இல்லை என்று. இதை நம்மால் ஏற்கத்தான் இயலுமா? ஜெயதேவர் தன் நூலில் ராதாவின் காதலை பற்றி புகழ்ந்து எழுதியிருப்பார். இனி பிரம்ம வைவர்த்த புராணம் ராதாவை பற்றி முழுவதுமாக கூறும். நாம் அதிலிருந்தே ராதா ராணியை பற்றி அறிவோம். வைகுண்டத்தில் லக்ஷ்மி நாராயணராக இருக்கும் போது கோலோகத்தில் ராதா கிருஷ்ணனாக இருக்கின்றனர். கோ லோகம், பசுக்களால் நிறைந்த உலகம், அதாவது அன்பு மட்டுமே நிறைந்த உலகம். கிருஷ்ணரும் கோலோகத்தில் முதலில் தனியாகவே இருந்தார். கிருஷ்ணருக்குரிய அடையாளமே கையில் ஏந்தி இருக்கும் புல்லாங்குழலும் தலையில் அணிந்திருக்கும் மயிலிறகுமே. நாராயணரின் மனதில் இருந்து தோன்றியவரை மகாலட்சுமி என்று அறிவோம். இனி கிருஷ்ணனின் ராதாவும் கிருஷ்ணனிடமிருந்தே தோன்றினார். கிருஷ்ணனின் இடது பக்கத்தில் இருந்து தோன்றியவரே ராதா ராணி. ராதாவும் மகாலட்சுமியின் அம்சமே. கிருஷ்ணரே ராதாவிற்கு ராதா என்ற பெயரையும் வைத்தார். கண்ணனுக்கு விருப்பமானவள் என்றும் ராதாவை 16 வயது நங்கையாகவே ராதா தோன்றினார். ராதா எப்போதும் கண்ணனுடன் உரையாடி கொண்டு விளையாடி கொண்டும் அவனுடனே இருந்தார். 30 கோடி கோபியர்கள் ராதா கிருஷ்ணருடன் இருந்தனர். அவர்களையும் கண்ணனே உருவாக்கினான். ராதாதேவியின் அழகுக்கு இனி குறைவு எதுவும் உண்டுமோ? மனதை கவரும் கண்கள், இதயத்தை கொள்ளையடிக்கும் அழகு, முத்து போன்ற பற்களின் புன் சிரிப்பு, இனிமையான குரல், கண்ணன் தோல் சாய், ராதையின் இதயம் அதிலும் அழகு. நம்ம கிருஷ்ணாவும் சிங்கிளா இருக்க வேண்டாமே. ராதாவும் கண்ணனுக்கு மனைவியாக துணைவியாக கோலோகத்தில் அமைந்து விட்டார். கோலோகத்தில் மகிழ்ச்சி மட்டுமே என்றும் நிலவும். அங்குள்ள ராச மண்டபத்தில் தினமும் ராச நடனம் நிகழும். ராதா ராணிக்கு அலங்காரம் செய்வதென்றால் கிருஷ்ணன், கிருஷ்ணனுக்கு அலங்காரம் செய்வதோ ராதா ராணி. தூய அன்பே இருவரிடமும். அதனாலேயே ராதா ராணி என்றும் உயர்ந்தவராக கருதப்படுகின்றார். ராதாவை விட தூய அன்பை வேறு எவராலும் கிருஷ்ணன் மீது வைக்க இயலாது. அதனாலேயே கிருஷ்ணர் ராதாவிற்கு வாக்களித்திருப்பார், எனக்கு எத்தனை மனைவியர் அமைந்தாலும் நீயே அனைவர் மனதிலும் என்று நிலை நிற்பாய் என்று. அது உண்மைதானே. கிருஷ்ணன் பெயருக்கு முன் ராதா என்ற பெயரை உச்சரித்து கண்ணன் வாக்கை நாமே மெய்யாக்கிவிட்டோம். கோலோகமும் சந்தன மரத்தால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். அதிலிருக்கும் ஒவ்வொரு மண்டபமுமே அழகானதாக விளங்கும். வைகுண்டம் எவ்வளவு சிறப்புற்று விளங்குகிறதோ அது போன்ற கோலோகமும் சிறப்புற்று விளங்குகிறது. ராதா எப்போதும் கோலோகத்தில் கண்ணனுடன் பிரியாமல் வாழ்ந்து வந்தார். எப்போதும் கிருஷ்ணரின் தாமரை போன்ற பாதங்களுக்கு சேவை செய்வதே ராதா ராணிக்கு ஆனந்தம். ராதா கிருஷ்ணர் இருவருமாகவே சேர்ந்து கோலோகத்தில் கோடிக்கணக்கான கோபியர்களுடன் இருந்தனர். கோபிகா ரமணன் ஒரு லீலாதரன். இவன் லீலைகளுக்கு எல்லை என்பதே கிடையாது. ஒரு சமய ராதா ராணி தன் தோழிகளுடன் சேர்ந்து கோலோகத்தில் அமர்ந்திருந்தார். நம்ம கிருஷ்ணா இந்த டைம்ல என்ன பண்ணிட்டானா, பிரஜா என்ற மற்றொரு கோபிகையுடன் ராச நடனத்தில் ஈடுபட்டான். ஆனந்தமாக கண்ணன் பிரஜாவுடன் நடனமாடினான். கிருஷ்ணன் பிரஜாவுடன் நடனமாடு செய்தே ராதாராணியின் தோழிகள் ராதாராணியிடம் கூறினர். ராதாவின் கோபமோ உச்சத்தை அடைந்து விட்டது. ராதாராணியின் என்ன செய்வார்? தன் அலங்காரத்தையும் கலைத்து தன் அறையை அலங்கோலப்படுத்தி தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ராதாவின் அறைக்குள் இனி கிருஷ்ணனுக்கு வர அனுமதியும் வழங்கவில்லை. கோலோகத்தில் தாமனி கிருஷ்ணருக்கு தோழனாக இருந்தார். ராதாவோ கிருஷ்ணன் ரஜாவுடன் இருப்பதால் கோபத்தில் இருக்கின்றார் என்று கிருஷ்ணனிடம் தகவல் கூறினான் தாமன். ஐயையோ, இனி என்ன கலவரம்தான்! உடனே கண்ணனுடன் இருந்த தோழிகளும் ரஜாவும் பயங்கொண்டனர். பிரஜா பயத்தால் தன் உடலை விடுத்து கோலோகத்தை சுற்றிலும் பாய்ந்து வரும் ஒரு நதியாக மாறிவிட்டாள். இனி பிரஜாவுடன் இருந்த தோழிகளும் என்ன நேரும் என்று பயந்து அவர்களும் தங்கள் உடலை விட்டனர். நதியாக மாறி பிரஜாவிற்கு துணை நதியாக கோலோகத்தை சுற்றி அவர்களும் பாய்ந்தனர்.
கண்ணனும் வேதனை கொண்டான். ஏன் விரஜா தன்னுடன் இல்லையே என்று. இனி நம்ம கிருஷ்ணா ராதாவை நோக்கி வர கூடவே கிருஷ்ணனின் தோழனான தாமனும் வருகின்றான். கோபத்தில் இருக்க ராதாவிடம் கண்ணன் சமாதானம் செய்ய முற்பட்டான். ஆனால் ராதாராணியோ கண்ணன் மீது தன் கோபத்தை வெளிப்படுத்தினார். கண்ணனுக்கு இது தேவையா? சும்மா இருந்த ராதாராணியை சீண்டி விட்டுட்டான். கிருஷ்ணன் இந்த இடத்தில் வாய் திறப்பானா? ராதாராணி விடுவதா இல்லை. கோபத்தால் அனைத்து வார்த்தைகளையும் கண்ணன் மீதே கொட்டிவிட்டார். இதை கேட்டுக்கொண்டிருந்த தாமனுக்கோ பொறுக்க இயலவில்லை. நான் வணங்கும் கிருஷ்ணர் கோபத்திற்கு ஆளாக கூடாதென்று தாமா பதிலுக்கு ராதாவை திட்டினான். ராதாராணியால் அதனை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. கிருஷ்ணாவும் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடுங்கன்னு விட்டுட்டான். சைலண்டோ சைலண்டு, பெண்ணை திருடி விட்டு அமைதியாக இருப்பது போல் அமைதியாக இருந்து விட்டான். ராதாராணியோ தன் கிருஷ்ணன் முன்பே தாமன் திட்டியதால் தாமனுக்கு சாபம் அளித்தார். நீ பூமியில் அசுரனாய் பிறப்பாய் என்று. அதே வேகத்தில் தாமனும் ராதாராணிக்கு சாபம் அளித்து விட்டான். ராதா, நீ பாரத வருஷத்தில் இடையர்குல பெண்ணாய் வாழ வேண்டும், அதுவும் கிருஷ்ணரை பிரிந்து 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று. ராதாராணியோ வேதனையால் மிகவும் தவித்தார். கிருஷ்ணரை விட்டு பிரிவதா என்று. கிருஷ்ணன் தன்னை விட்டு நீங்கி விரஜாவுடன் இருந்ததாலேயே ராதா கோபம் கொண்டார். இனி கிருஷ்ணனை விட்டு பிரிந்து 100 ஆண்டு காலமா? பின் ராதாராணியும் தாமாவை சமாதானப்படுத்தி பூமியில் அனுப்பினார். அசுர பிறவி முடிந்ததும் கோலோகத்திற்கு திரும்புவாய் என்று. தாமாவும் ராதாராணியிடம் மன்னிப்பு வேண்டினான். இனி ராதாவை சமாதானப்படுத்த வேண்டியவர் யார்? கிருஷ்ணரே. ராதாவையும் கிருஷ்ணரை ஆறுதல் படுத்தினார். பூமியில் அதர்மம் அதிகரித்து விட்டது, அதனால் நான் பூ உலகிற்கு செல்ல வேண்டும். அங்கு என்ன வேளான என் ராதையை விட்டு பிரிந்திருக்க இயலாதல்லவா என்ன வேளை? அதனாலே இந்த லீலையை நிகழ்த்தினேன். அதனால் நீ கவலை கொள்ளாதே. நீ முதலில் பூலோகம் செல்வாய், என் அவதாரமும் பூமியில் உடனே நிகழும் என்று கிருஷ்ணர் ராதாவை தேற்றினார். ஒவ்வொரு லீலைகளுக்கும் பின்னாலும் ஒரு பெரிய பாடம் அமைந்துள்ளது. அதுவே கண்ணன் வாழ்க்கை நமக்கு காண்பிக்கின்றது. நாம் காண்பிக்கும் கோபமும் தன்னிலை இழக்க செய்கின்றது. மாயக்கண்ணன் பிறப்பதற்கு முன்பே கோலோக லீலைகள் நடந்துவிட்டன. கோலோகத்தில் கிருஷ்ணரின் மனைவியான ராதா ராணி இனி பூவுலகில் எப்படி அவதாரம் செய்தார்? கண்ணனின் பிறப்பில் எந்த மர்மங்களும் இல்லை. ஆனால் ஏன் கண்ணனின் சக்தியான ராதா ராணியின் பிறப்பு பற்றி நமக்கு தெரியவில்லை? ராதையின்றி கிருஷ்ணனுண்டோ, கிருஷ்ணனின்றி ராதையுண்டோ? கோலோகத்தில் ஸ்ரீ தாமாவால் கிடைத்த சாபத்தால் ராதா ராணி பூமியில் அவதாரம் மேற்கொள்கின்றார். கிருஷ்ணர் பூவுலகில் வரும் முன்னர் ராதா பூலோகத்தில் வருகின்றார். உண்மையாகவே கீர்த்திதா அம்மாதான் ராதாவிற்கு ஜனனம் அளித்ததா? இல்லை, ராதாராணியின் அம்மாவாக குறிப்பிடப்படும் கீர்த்திதா அம்மாவின் பெயர் கலாவதி என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும். முன்காலத்தில் லரியம்மா என்ற பித்ருக்களிடம் கலாவதி, ரத்னமாலா, மேனகா என்ற 3 மானச புதல்விகள் தோன்றினர். கலாவதியை சுச்சந்திரன் என்ற சக்கரவர்த்திக்கும், ரத்னமாலாவை ஜனகருக்கும், மேனகாவை இமவானுக்கும் விவாகம் செய்தனர். ரத்னமாலா ஜனகரின் மகள் சீதா, மேனகா இமவான் மகள் பார்வதி. சுச்சந்திரன் கலாவதியோடு பிரம்மதேவரை நோக்கி தவம் இருக்க பிரம்மதேவர் காட்சியளிக்கின்றார். சுச்சந்திரன் மோட்சத்தையே வரமாக கேட்டார். ஆனால் கலாவதி, கணவன் தான் தனக்கு தெய்வம், அவர் இல்லாமல் வாழ மாட்டேன், அவரை ஒருவேளை இழந்துவிட்டால் பிரம்மதேவருக்கே சாபம் அளித்து விடுவேன் என்று சொன்னார். பிரம்மதேவரும் அதனால், இப்போது நீங்கள் இருவரும் சொர்க்கம் செல்லுங்கள், துவாபரயுகத்தில் யமுனையில் உங்கள் பிறவி நிகழும், அங்கு பகவானின் காதலியான ஸ்ரீ ராதா உங்கள் மகளாக தோன்றுவார் என்றார். அதன்படி சுச்சந்திரன் ருஷ்பானுவாக தோன்ற கலாவதி கீர்த்திதா என்ற பெயரில் தோன்றுகின்றார். நந்தகோபர் தலைமையில் இவர்கள் விவாகம் நடைபெறுகின்றது. ராதா தேவி இவர்களின் மகளாக தோன்றுகிறார். ஒருமுறை பர்சானாவில் ருஷ்பானு அவர்கள் யமுனை நதிக்கரையில் குளிக்க சென்றார். குளித்துவிட்டு திரும்ப வரும்போது ஒரு குளத்தை பார்த்தார். அந்த குளத்தில் இருந்த தாமரை மலர்களோ ருஷ்பானுவின் மனதை கவர்ந்தது. நம்மளுமே குளத்துல தாமரை பூவை பார்த்தா அப்படியே வாயை பிளந்துட்டு பார்ப்போம். எனக்குமே தாமரை பூனா ரொம்பவே பிடிக்கும். ஏனென்றால் தாமரை கண்ணன் அல்லவா நம் மாயவன். ருஷ்பானு அந்த பூக்களை பார்த்து அந்த குளத்தில் சென்று பார்த்தார். அங்கிருந்துதான் நம்ம கிருஷ்ணாவோட ஹீரோயின் என்று கொடுக்கறாங்க. அங்கிருந்த ஒரு அழகான தாமரை மலரில் ஒரு பெண் குழந்தை இருந்தது. சூரியனை விட அதிக பிரகாசத்தை அந்த குழந்தை வெளிப்படுத்தியது. சூரியனை விட பிரகாசம்தானே மகாலட்சுமிக்கு. அந்த குழந்தையும் புன்னகையுடனே இருந்தது. ஒரு குழந்தையை பார்த்தால் யாருக்கு தான் பிடிக்காது? ருஷ்பானுவும் இந்த குழந்தை சக்தி மிகுந்தவள்தான் என்று நினைத்து அந்த குழந்தையை பர்சானாவில் எடுத்து சென்றார். ருஷ்பானுவும் ஒரு கோபாலரே. ராதா தோன்றியதோ ராவல் அப்படிங்கிற இடத்துல. அதுவும் எந்த மாதம் என்றால் கண்ணன் பிறந்த அதே ஆவணி மாத அஷ்டமி நாள் தான். ஆனால் சுக்லபட்சத்தில் பிறந்திருப்பாங்க. ஒரு மாதத்தில் வளர்பிறை 15 திதிகளும் சுக்லபட்சம் என்றும், வளர்பிறைக்கு அடுத்த நாளிலிருந்து அமாவாசை வரும் வரை உள்ள 15 திதிகளும் கிருஷ்ணபட்சம் என்று அழைக்கப்படும். கண்ணன் கிருஷ்ணபட்சத்தில் பிறந்திருப்பான், ராதா சுக்லபட்சத்தில் பிறந்திருப்பாங்க. ராதாவின் நட்சத்திரம் என்ன தெரியுமா? அனுராதா நட்சத்திரம். அது தமிழ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா அனுஷ நட்சத்திரம். கண்ணனுக்கும் ரோகிணி நட்சத்திரம் நமக்கு தெரியும்.
ஆனா ராதாவும் கிருஷ்ணரும் ரெண்டு பேருமே ஒரே டைம்ல பிறக்கல. ராதாக்கும் கிருஷ்ணாக்கும் கிட்டத்தட்ட 4 முதல் 5 வயது டிஃப்ரென்ஸ் இருக்கும். ராதா தான் ஃபர்ஸ்ட் பிறந்திருப்பாங்க. சில ஸ்டோரியில 10 ஏஜ் டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருப்பாங்க, 11 மந்த டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம 4 to 5 வயசை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பின் ராதாவிற்கு ராதா என்று பெயர் சூட்டி விருஷ்பானுவும் கீர்த்திதாம்மாவும் பாசத்தோட கவனித்து வளர்த்தனர். ஆனால் ராதா தன் மன்னவனை பார்க்கும் வரை விழிகளை திறக்கவில்லை. அதனால் பெற்றோர் இருவருமே வேதனை கொண்டனர். ஒருமுறை நாரதர் விருஷ்பானுவிடம் வந்து யசோதா அம்மாவை நந்தகோபரை விருந்திற்கு அழைக்க கூறினார். அவர்கள் குழந்தையான கிருஷ்ணனுடன் வர வேண்டும் என்று. அந்த டைமும் நம்ம கிருஷ்ணாவும் பிறந்தாச்சு. நாரதர் சொன்ன மாதிரியே விருஷ்பானுவும் செய்தார். நந்தகோபர் நம் கண்ணனுடனே ராதாவின் வீட்டிற்கு வந்தார். தம் அன்பு மகள் எங்கே என்று நந்தகோபர் கேட்க, மகளே ராதா, உன்னை சந்திக்க யார் வந்திருக்கின்றார் என்று பார் என்று விருஷ்பானு ராதாவை அழைத்தார். ராதாவும் உணர்ந்து விட்டாள், தன்னவனே வந்து விட்டான் என்று. ராதாவின் விருப்பப்படி முதலில் தன் கிருஷ்ணனையே கண்களால் பார்த்தாள். அந்த நொடி பொழுதிலிருந்து ராதாவிற்கு பார்வையும் கிடைத்தது. என்னே தூய அன்பு ராதா கிருஷ்ணரிடம், சாதாரண மனிதர்களுக்கான ஆண் பெண் தொடர்பல்ல ராதா கிருஷ்ணரிடம். என்றுமே நிலைத்த தூய அன்பே ராதா கிருஷ்ணரிடம். காதல் என்பது உடல் சம்பந்தப்பட்டதும் அல்ல, நாட் ஏ பிசிக்கல் ரிலேஷன், ஆத்மாவால் ஒன்றிணைக்கப்பட்டது. அதையே நமக்கு நம் ராதையும் கண்ணனும் உணர்த்தியது. கிருஷ்ணரின் பெயருக்கு முன் ராதா ராணியின் பெயரையே குறிப்பிடுகின்றனர். ராதா கிருஷ்ணர் என்றே நாம் அழைக்கின்றோம். நம் அனைவருக்கும் இன்று சந்தேகம் வந்துள்ளது, ஏன் கிருஷ்ணர் பெயருக்கு முன் ராதா என்ற பெயர் சேர்ந்து ராதா கிருஷ்ணர் என்று அழைக்கின்றோம் என்று. ஆனால் அன்றே பகவானின் பக்தரான நாரத மகரிஷிக்கு இந்த சந்தேகம் வந்துள்ளது. நாரத மகரிஷியும் பகவான் நாராயணரிடம் இது பற்றி கேட்கின்றார். பகவானே ஸ்ரீஹரி நாராயணா, ராதா கிருஷ்ணர் என்ற பெயரில் என்ன ரகசியம் உள்ளது என்று நாரதர் பணிவாக பகவானிடம் கேட்கின்றார். பகவானும் விடையளிக்கின்றார். 3 விஷயங்கள் உள்ளதாக பகவானும் கூறுகின்றார். அதில் முதல் விஷயம் என்னவென்றால், இயற்கைதான் இந்த உலகின் தாய், உலகம் முழுவதும் வியாபித்திருப்பவர் தந்தை. ஆனால் 3 உலகங்களான விண்ணுலகிலும் பூவுலகிலும் பாதாள உலகிலும் தாய்தான் தந்தை விட 100 மடங்கு உயர்ந்தவர் என்று முதல் விஷயத்தை பகவான் கூறுகின்றார். இனி 2வதாக, ராதா கிருஷ்ணர் எப்படி வேதத்திலும் புராணத்திலும் லக்ஷ்மி நாராயணர், சீதாராம், உமா மகேஸ்வரர், ரோகிணி சந்திரன், சஞ்சனா சூரியன் என்று குறிப்பிடுகின்றார்களோ அதுபோன்றுதான் ராதா கிருஷ்ணா. சந்திர பகவானின் மனைவியே ரோகிணி தேவி, தக்ஷனின் மகளாவார் ரோகிணி தேவி. சஞ்சனா தேவி யாரென்றால் சூரிய பகவானின் மனைவி. சந்தியா தேவி தான் சஞ்சனா தேவியும். இது 2வது விஷயம். இனி 3வது தான் ரொம்ப அழகான விஷயம். ராதா என்ற வார்த்தையில் ரா என்ற வார்த்தையை கூறியவுடன் கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைந்து விடுவாராம். தாய் என்ற எழுத்தை உச்சரித்ததும் கிருஷ்ணர் அந்த வார்த்தையை சொல்பவரின் பின்னாலேயே சென்று விடுவாராம். என்ன ஒரு அற்புதமான விஷயம்! யார் கிருஷ்ணர் பெயருக்கு முன்பாக ராதா என்ற பெயரை அழைக்கின்றார்களோ அவர் வேதங்களின்படி இயற்கை தாயை அழைக்கின்றார். ராதாவின் பெருமைகள் சொல்லி முடிக்க இயலாதேவை என்று பகவான் நாரதரிடம் கூறுகின்றார். 3 உலகிலும் பூவுலகின் பாரத வருஷம்தான் பெருமை நிறைந்தது. அதிலும் பிருந்தாவனத்தின் சிறப்பு அளவிட முடியாத ஒன்று. ராதாராணியின் தாமரை பாதம் பட்ட மண் தான் பிருந்தாவனம். ராதாராணியின் பிருந்தாவனத்திற்கே அவ்வளவு சிறப்பு என்றால் ராதாராணிக்கு எவ்வளவு சிறப்பு! அதனாலே கண்ணன் ராதையின் பெயரை தன் பெயரோடு இணைத்து கொண்டார். நம் ராதா கிருஷ்ணர் இருவரல்ல, ஒருவரே, அவர்கள் ஒரு சக்தி ஆவார் என்றும். கண்ணனிடம் செல்வதற்கான எளிய வழி கண்ணனின் ராதாராணியே. பிரேமி பக்தியால் கிருஷ்ணரில் சங்கமித்தவர் தான் ராதா. கண்ணனின் அருள் கிடைக்க கண்ணன் நம்முடன் வர கிருஷ்ணரின் பெயருக்கு முன்பாக ராதாராணியின் பெயரே உச்சரிப்போம் என்றும். ராதா மாதவன், ராதேஷாம், ராதா கிருஷ்ணர், ராதா கிருஷ்ணர் என்று இனி சொல்லும் போதே கண்ணன் நம்முடன் வருவான் என்று உங்கள் மனம் நிச்சயம் கூறும் என்றும் கண்ணனின் பிரேமையில் ஆழ்ந்திருப்போம். ராதாவின் திருமணமும் அயனுடன் நடக்கின்றது. ராதாவிற்கு அயனுடன் திருமணம் நடக்க காரணம்தான் என்ன? அயனும் பர்சானாவில் ஒரு கிராமத்தில் வாழ்பவனே. அயனும் ஒரு கோபாலன். அவனுடைய தாய் பெயரோ ஜட்டிலா, தந்தை பெயர் கோலா என்று குறிப்பிடப்பட்டிருக்க புராணத்தில். ராதையின் விவாகம் கிருஷ்ணனுடன் நடைபெறவில்லை, மாறாக அயனுடன் நடைபெறுகின்றது பர்சானாவில். இதற்கு தான் காரணம் என்ன? அதுதான் நம்ம இன்னைக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். அயன் பெயர் ராயணன் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அயனுடைய முந்தின ஜென்ம பெயரோ அபிமன்யு. இந்த அபிமன்யு மகாபாரத அபிமன்யு கிடையாது, யாரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அயன் முந்தைய ஜென்மத்தில் ஒரு சிறந்த காளி பக்தனாக இருந்தான். அவனுடைய விருப்பமும் மகாலட்சுமி தனக்கு மனைவியாக அமைய வேண்டும் என்று. ஆனால் அதை மகாவிஷ்ணு செவிசாய்ப்பதாக தெரியவில்லை. உடனே அயன் கடுமையாக அதற்கு முயற்சித்தான். மகாவிஷ்ணு எப்படி லக்ஷ்மி தேவியை பிரிந்து வாழ்வார்? இது சாத்தியமா என்ன?
பல வருடங்கள் ஐயன் தவம் இருந்தான். தன்னை சுற்றி நெருப்பை வளர்த்து கொண்டான். இப்போதோ நாராயணருக்கு ஐயனின் தவத்தை புறக்கணிக்க இயலாது. நாராயணரும் ஐயன் முன் தோன்றினார். எதற்கு நீ இவ்வளவு கடின தவம் மேற்கொள்கின்றாய் என்று கேட்டார். அப்போது அபிமன்யுவான ஐயனும் எனக்கு லக்ஷ்மியே மனைவியாக வர வேண்டும் என்று கேட்டான். நாராயணரோ, முடியவே முடியாது, லக்ஷ்மி என்னுடைய சக்தி, அவள் என் துணைவி, லக்ஷ்மியை தர இயலாது என்றார். ஐயனும், இல்லை நாராயணா, இந்த பிரபஞ்சத்தில் தாம் எப்போதுமே பக்தர்களுக்கு வேண்டியது அளிப்பவர். பக்தர்கள் விருப்பமே தமக்கானது. எனக்கு தேவையானது நீங்களே அளிக்க வேண்டும். ஏன் என்னிடம் மட்டும் வேறுபாடு காட்டுகின்றீர்கள் என்றான் அபிமன்யு. உடன் நாராயணனும், சரி, நீ லக்ஷ்மியையே மனைவியாக பெறுவாய். அது எப்போது என்றால் துவாபர யுகத்தில் என்னுடைய கிருஷ்ண அவதாரம் நிகழும். அப்போது லக்ஷ்மி ராதாவாக அவதாரம் ஏற்பாள். அந்த நேரம் அபிமன்யுவான நீ அயனாக பிறப்பாய். அப்போது ராதா உன்னை திருமணம் செய்வாள். ஆனால் நீ நடுநிலையாகவே இருப்பாய் என்று அருளினார். அதன்படியே ராதாராணியின் விவாகம் அயனுடன் நடக்கின்றது. ராதா கிருஷ்ணனின் சக்தி. திருமணம் ஆனாலும் ராதாவிற்கு அயனுக்கும் எந்த உறவும் இல்லை. ஏனென்றால் ராதாவின் மனம் முழுவதும் கிருஷ்ணனே. கோலோக சாபமும் ஒருவித காரணமாய் அமைந்துவிட்டது ராதா கிருஷ்ணர் விரகத்திற்கு. ஒரு கட்டத்தில் அயனை புரிந்து கொள்வான் ராதாவிற்கு கண்ணன் மீதான காதலை. ராதாராணிக்கும் திருமணம் ஆனாலும் கண்ணனின் காதலும் குறும்பும் ராதாவுடனே. கோபிகாவாக வேடமிட்டு ராதாவிடம் செல்வான். ராதா கிருஷ்ணர் விவாகமும் பிரம்மதேவர் முன்னிலையில் நடக்கும். அது அனைத்து தேவர்களின் சாட்சியாக வைத்து பிரம்ம லோகத்தில் நடைபெறுகின்றது. எப்போதும் லக்ஷ்மி தேவி விஷ்ணுவிற்கு உரியவள்தானே. காதலின் சக்தி எல்லையற்றது. காதல் காமத்தையும் மோகத்தையும் தாண்டியது. அதையே ராதா கிருஷ்ணர் வாழ்வில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது. ராதை என்றால் கிருஷ்ணர், கிருஷ்ணர் என்றால் ராதா. ராதாராணியின் பெயரை சொன்னாலே முக்தி கிடைக்கும். ராதாராணியின் பெயரிலேயே அவ்வளவு மகிமை. கண்ணனின் லீலைகளை விரிவாக கூறும் புராணமான பாகவத புராணத்தில் ராதா என்ற பெயரே இல்லை. உடனே ராதா இல்லை என்றாகி விடுவாரா? பத்மபுராண, ஸ்கந்த புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம் ராதாராணியின் புகழை கூறும். இனி பாகவதத்தில் பெயர் இல்லாததற்கு காரணம் என்ன? பாகவதத்தை சுகதேவர் பரிஷித் மன்னனுக்கு கூறுகின்றார். சுகதேவரே ராதாராணியுடன் கிளி உருவில் இருக்கின்றார். யாராவது தன் எஜமானியின் பெயரை கூறுவார்களா? இல்லை அல்லவா. அவர் ராதே என்று ஒருமுறை சொன்னாலும் அவ்வளவுதான், பக்தி பரவசத்தில் ஆழ்ந்து விடுவார். அது மட்டுமல்ல, அவர் பாகவதத்தில் எந்த கோபியர் பெயரையும் குறிப்பிட மாட்டார். கோபியரில் கண்ணனுக்கு மிகவும் பிரியமான வேறு கோபிகை என்று ராதாராணியை மறைமுகமாக சுகதேவர் குறிப்பிடுகின்றார். அத்தகு ராதாராணியின் நாமமே மோட்சமளிக்கும். ராதாராணிக்கும் கண்ணனை போன்று எண்ணற்ற பெயர்கள் உண்டு. அதில் 16 பெயர்களே மிக முக்கியமானது. அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் பெயர் ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணி என்று பகவான் நாராயணரே பிரம்ம வைவர்த்த புராணத்தில் கூறுகின்றார். ராதாராணி என்ற நாமத்தை பாராயணம் செய்தால் நிச்சயம் கிருஷ்ணரை நெருங்குவதற்கான வழியை கொடுக்கும். கிருஷ்ணரையே அடைந்து விடுவோம். ஜெய் ஸ்ரீ ராதே. அடுத்து இரண்டாவது பெயர் ராதா. ராதா தெய்வீக ஆனந்தத்தில் சிறந்தவள். ராதா என்ற பெயரை சொன்னவுடனே பேரானந்தம் மனதில் தோன்றும். அதைவிட வேறு என்ன மகிமை வேண்டும்? மூன்றாவது பெயர் ராசேஸ்வரி. கண்ணனுக்கு பிரியமானது ராதா முதலான கோபியருடன் ராச நடனம் புரிவது. ராச நடனத்தின் தேவி என்பதே ராசேஸ்வரி என்ற நாமம் உணர்த்துகிறது. நான்காவது பெயர் ராசா வாஷினி. ராதாராணி எப்போது ராச நடனத்தில் வாழ்கின்றார் என்பதை ராசா வாஷினி என்ற நாமம் குறிப்பிடுகின்றது. இன்றும் என்றும் ராச நடனம் அவன் ராதிகையுடன் மட்டுமே. அடுத்த பெயர் ராசிகேஸ்வரி. தெய்வீகமான நபர்களை மகிழ்விக்கும் தெய்வம் யார்? அவர்தான் ராசிகேஸ்வரி. கண்ணனின் ஈஸ்வரியும் அவள்தான். ஆறாவது பெயர் கிருஷ்ண பிராணாதிகா. கிருஷ்ணனின் பிராணனுக்கு சொந்தக்காரியே ராதிகா ராணி. கிருஷ்ணரின் வாழ்வில் ராதாராணி அவருக்கு மிகவும் பிடித்தமானவர். அடுத்து ஏழாவது பெயர் கிருஷ்ண பிரியா. கிருஷ்ணனுக்கு பிரியமானவள். கிருஷ்ணனின் பரம் பிரியசகி. கண்ணனின் பரம தோழி அவள் ராதாராணி. ராதையின்றி கிருஷ்ணர் இல்லை, கிருஷ்ணரின்றி ராதை இல்லை. அடுத்த பெயர் கிருஷ்ண சுரூபிணி. ராதாராணி யாருடைய வடிவம்? பல வழிகளில் அவளுடைய கிருஷ்ணனிலேயே ஒத்திருக்கின்றார். அதுதான் கிருஷ்ண சுரூபிணி. கண்ணனின் வலது பாதத்தில் இருக்கும் சங்கு, ஸ்வஸ்திகன், தாமரை அடையாளம் யாருடன் ஒத்துப்போகும் என்று தெரியுமா? ராதாராணியின் இடது பாதத்துடன். இதிலிருந்தே தெரியும் ராதா கிருஷ்ணஸ்வரூபமானவர் என்று. கிருஷ்ண வாமங்க சம்புதா.
பிரம்ம வைவத்த புராண ஸ்டோரியில சொல்லியிருக்க கோலகத்தில் ராதா கிருஷ்ணரின் இடது பாகத்திலிருந்து தோன்றினார் என்று. அதனாலேயே ராதா ராணிக்கு கிருஷ்ண வாமங்க சம்புதா என்ற பெயர் அமைந்தது. 10வது பெயர் பரமானந்த ரூபிணி. பரவச நிலையின் உச்சமே கிருஷ்ணனின் ராதா, ஆனந்த சொரூபமானவள். அவளே பரமானந்தத்தை கொடுப்பவள், அதனாலேயே பரமானந்த சொரூபிணி. 11வது பெயர் கிருஷ்ணா. இது என்ன, ராதா ராணியின் பெயரை கூறும்போது கிருஷ்ணரா என்று சிந்திக்காதீங்க. ராதா கிருஷ்ணரில் ஐக்கியமானவள், அதனால்தான் ராதா கிருஷ்ணர் ஒருவர் என்கிறோம். அதாவது ஒரே ஆத்மா. உயிரினங்களை பந்தங்களில் இருந்து கட்டவிழ்ப்பவளே ராதா தேவி. அடுத்த பெயர் விருந்தாவனி. கண்ணன் வாழ்ந்த இடம் என்று கேட்டால் முதலில் துவாரகையை கூற மாட்டோம், கண்ணன் லீலைகள் புரிந்த விருந்தாவன மண்ணையே கூறுவோம். ராதா ராணி வாழ்ந்தது விருந்தாவனத்திலேயே, அதுவே சொக்க பூமி. அதனால்தான் விருந்தாவனி என்று குறிப்பிடப்படுகின்றார். கோலகத்தின் பகுதியை விருந்தாவனம் என்றே கூறுவர். அடுத்த பெயர் விருந்தா. ராதா ராணி எப்போதும் கோபிகைகளான தன் தோழிகளுடனே வசிக்கின்றார். அதை தான் விருந்தா என்ற பெயர் குறிப்பிடும். விருந்தா என்ற பெயருக்கு துளசி என்ற அர்த்தமும் உள்ளது. கிருஷ்ணனுக்கு பிரியமானது துளசிதானே, ஒவ்வொன்றிலும் கண்ணனின் ராதாதான். அடுத்த பெயர் விருந்தாவன வினோதினி. விருந்தாவனத்திலேயே பல இன்பங்களை அனுபவித்தவர் என்பதாகும். கண்ணன் விருந்தாவனத்தில் லீலைகள் செய்தான், இனில் அதுதானே ராதாவிற்கு நமக்கும் இன்பம் அளிக்கும் இடம். சந்திராவளி. சந்திரனின் வடிவில் உள்ளவரே ராதா ராணி. பல நிலவுகள் சேர்ந்து ராதா ராணியின் வடிவமாக உள்ளது. இது ராதாவிற்கு அமைந்த மற்றொரு பெயராகும். அடுத்த பெயர் 16வது பெயர் சந்திரகாந்தா. சந்திரனை தாங்குபவர். ராதா ராணியார் பௌர்ணமி நிலவை போன்றவர். நிறைய பேர் சொல்வாங்க ராதா ராணிக்கு. பேச்சு வழக்கில் ராதா, ராதிகா, ராதா ராணி என்றே குறிப்பிடுவர். ராதா ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் அப்படின்னு சொல்வாங்க, ஆனால் உண்மை அதுவல்ல. அதை எவராலும் ஏற்கவும் இயலாது. உண்மையாக சொல்லணும்னா, ராதா கிருஷ்ணா ஸ்டோரியை அப்படியே சொல்லணும்னா ரெண்டே பேரால தாங்க முடியும். ஒன்று நம்ம கிருஷ்ணா, இன்னொன்று கண்ணனோட ராதா. ராதா ராணியின் சிறப்பை எவராலும் மாற்ற இயலாது. ராதா ராணியின் பாதத்தை சரணடையும் போதே கிருஷ்ணனின் அருள் கிடைக்கும். ராதே கிருஷ்ண. கோகுல கோபியரின் தினசரி பணி கண்ணனை நினைப்பதோடு பாலும் தயிரும் வெண்ணெயையும் விற்பனை செய்வது. இதில் கண்ணனின் வேலையோ அவற்றுக்கு வரி வசூலிப்பது. எப்போதும் கண்ணன் தானே வரி வசூலிக்கின்றான். இந்த முறை நாம் என் கண்ணனிடமிருந்து வரி வசூலிக்க கூடாது என்று கோபியர்களும் ராதாவும் முடிவெடுத்தனர். இதற்கான லீலையுமே நடக்கின்றது. கேவர் வனத்தில் ராதா கண்ணனை போன்ற வேஷம் போடுகின்றார். கண்ணனோ இப்போது கோபிகா வேடமிட்டு கோபியர் போன்ற தயிர் மற்றும் பாலை விற்கின்றான். இந்த சமயம் கண்ணனுடைய வடிவில் இருக்கும் ராதா கோபிகாவிடம் வெண்ணெய் எடுத்து செல்வதற்கான வரியை கேட்கின்றாள். கோபிகா, உன்னிடமிருந்து நாங்கள் வரி வசூலிக்காமல் செல்ல போவதில்லை என்று ராதா ராணி குறும்பாக கோபிகாவிடம் நடந்து கொள்கின்றார். கண்ணனும் வரி தர முடியாது என்று அன்பான குறும்பு சண்டையில் ஈடுபடுகின்றான். எப்படியானாலும் வரி வசூலித்த பின்பே கோபிகாவையும் ராதா விடுகின்றார். இந்த லீலை ராஜ்தான் லீலை என்று வர்ணிக்கப்படுகின்றது. குறும்புக்கார கண்ணன் ராதே. ராதே கிருஷ்ண. ஒரு சமயம் கிருஷ்ணர் ராதா மற்ற சகிகளோடு யமுனை கரையில் இருக்கின்றார். அப்போது ஒரு பிராமணர் மிகவும் பரிதாபமாக வந்து தனக்கு ஒரு மகள் இருப்பதாகவும் அவளுக்கு ஏற்ற கணவனை அமைத்து கொடுக்கவும் இயலவில்லை, அதனால் தயவு செய்து எனக்கு கொஞ்சம் செல்வத்தை கொடுங்கள் என்று ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரும், ராதா தான் எனது முழு செல்வம், அவளை விட வேறு எதுவும் எனக்கு இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் அல்ல என் முழு செல்வத்தையும் தருகின்றேன், அதனால் என் செல்வமான ராதாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். என் ஒரு மகளுக்கே திருமணம் செய்ய முடியவில்லை, நான் எப்படி ராதாவை அழைத்துச் செல்ல முடியும் என்று அந்த பிராமணர் புலம்ப ஆரம்பித்தார். பிராமணர் தங்கத்தை மட்டுமே விரும்புகின்றார் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் புரிந்து கொண்டார். அதனால் ராதாவை ஒரு அளவிலும் ராதாவின் எடைக்கு சமமான தங்கத்தை மறுபுறத்திலும் வைத்து தங்கத்தை பிராமணருக்கு கொடுத்தார். அவரும் மகிழ்ச்சி அடைந்து தன் மகளின் திருமணத்தையும் சிறப்பாக நடத்தினார். ஸ்ரீ கிருஷ்ணரின் மிகப்பெரிய செல்வம் ராதா ராணி. அதை நாம் இந்த லீலையின் மூலம் உணர முடிகின்றது. ராதா ராணி தன்னுடைய கிளியிடம் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லும்படி கூற அந்த கிளியும் அப்படியே கூறியது. இதை பார்த்த மற்ற கிளிகளும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூறியது. அதன் பிறகு ராதையின் தோழிகளும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். யாரும் பின் ராதையின் பெயரை சொல்லவில்லை. அப்படி இருக்க ஒரு நாள் வருத்தத்தோடு ராதாவை பார்க்க கண்ணன் வருகின்றான். ராதையும் கண்ணனை தேடி வருகின்றார். அப்போது நாரதர் கிருஷ்ணரை இடையில் நிறுத்தி தான் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறுகின்றார். ஏனென்றால் பிருந்தாவனம் கிருஷ்ண நாமத்தால் கிருஷ்ணமயம் ஆகிவிட்டது. கண்ணன் சோகத்திற்குமே இதுதான் காரணம். யாரும் ராதையின் பெயரை சொல்லாததால் தனக்கு மகிழ்ச்சி இல்லை என்றான் கண்ணன். இதை மறைந்திருந்து கொண்டு கேட்ட ராதையின் கண்களோ கலங்கியது. உடனே ஓடி சென்று கிளிகளிடமும் மற்ற தோழிகளிடமும் இனிமேல் ராதே ராதே என்றுதான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கூறினார்.
மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்று ராதா நினைக்கவே இல்லை. கண்ணனின் மகிழ்ச்சிக்காகவே ராதே ராதே என்று சொல்ல கூறினார். அதிலிருந்து விருந்தாவன் முழுவதும் ராதே ராதே என்று ஒலிக்கிறது. ராதே ராதே. ஸ்ரீ கிருஷ்ணர் தாய் தந்தையரை மீட்க வேண்டிய கம்சனை வதம் செய்ய மதுரா செல்ல இருக்கின்றார். அக்ரூரரின் தேரில் ஸ்ரீ கிருஷ்ணர் புறப்பட தயாரானார். இந்த நேரம் கோபியர் மனம் எல்லையில்லா துன்பத்தை சகித்து புண்பட ஆரம்பித்தது. தேரில் இருக்கும் கண்ணனை பார்த்து பார்த்து அழுதனர். அவர்களை சமாதானம் செய்ய வேண்டியது கண்ணனின் பொறுப்பு. அவர்களை சமாதானம் செய்ய நாளை மறுநாள் நிச்சயம் வருவேன் என்று கண்ணன் சத்தியம் செய்தான். மீண்டும் மீண்டும் நாளை மறுநாள் நிச்சயம் வருவேன் என்றான் கண்ணன். நாளை மறுநாள் என்பது ஹிந்தியில் பார்சன் என்று அழைக்கப்படுகிறது. அதிலிருந்து அந்த இடத்தின் பெயர் பார்சன் என்றானது. பர்சானாவிற்கும் கோவர்த்தனத்திற்கும் இடையில் உள்ள கிராமமே பார்சன். நான் விரைவில் திரும்புவேன் என்று கண்ணன் பலமுறை கோபியர்களிடம் கூறி சென்றான். ஆனால் கண்ணன் திரும்ப வரவே இல்லை. கோலகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பக்தன் ஸ்ரீதாமா 100 வருடம் ராதா கிருஷ்ணரை மறந்து பிரிந்து வாழ வேண்டும் என்று சாபம் அளித்து விட்டார். சாபத்தால் ராதா தேவியும் பூவுலகில் இடையர்குல கோபிகையாக வாழ்கின்றார். பின்னர் தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீ கிருஷ்ணரும் இடையர்குலத்திலேயே அவதரிக்கின்றார். ராதா கிருஷ்ணருடைய பிருந்தாவன லீலைகள் பலவற்றை அறிந்தோம். ஆனால் ராதா ராணிக்கு 100 வருட சாபத்திற்கு பின் என்ன நேர்ந்தது? ராதா கிருஷ்ணரை மீண்டும் சந்தித்தாரா இல்லையா? திரும்ப ராதா கிருஷ்ணர் கோலோகம் சென்றார்களா இல்லையா என்பதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். பிருந்தாவனம் விட்டு சென்ற ஸ்ரீ கிருஷ்ணர் திரும்ப பிருந்தாவனம் வரவில்லை. ஆனால் ராதாவோ கிருஷ்ணரை நினைத்து நினைத்து கிருஷ்ண பிரேமையில் மூழ்கியிருந்தார். ராதாவிற்கோ கோலோகத்தில் கிடைத்த சாபம் நினைவில் இல்லை. கிருஷ்ணருக்கு சாபம் பற்றி தெரியும். விரகத்தில் தவித்த ராதாவின் வாழ்விலும் சாபம் முடியும் காலமான 100 வருடங்களும் கழிந்தது. ராதாவும் பிருந்தாவன வாசிகளும் பிருந்தாவனத்திலிருந்து சித்தாசிரமம் சென்று கணேச பகவானை வழிபட்டார். கணேச பகவானுக்கான பூஜைகள் விரதங்கள் செய்து தியானம் செய்து கணேச பகவானை துதித்தார் ராதா தேவி. அதன் பிறகு ரிஷிகள் முனிவர்கள் பிரம்மதேவர் மகாதேவர் தேவி பார்வதி என அனைவருமே சித்தாசிரமம் வந்துவிட்டனர். ராதாவிற்கு நடக்க நிகழ்வுகள் என்ன என்று புரியவில்லை. தேவி பார்வதியும் அதனால் ராதாவிடம் கூறுகின்றார். ராதா கிருஷ்ணரும் நீயும் பிரிவின் வேதனையை பலகாலம் அனுபவிக்கின்றீர். ஆனால் ராதா கிருஷ்ணருக்கு இடையில் பிரிவு என்பது இல்லை. ராதா கிருஷ்ணருக்கு இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. இன்றுடன் கிருஷ்ணரை பிரிந்து 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஸ்ரீதாமா அளித்த சாபம் முடிவடைகின்றது. இந்த நாள் ராதா கிருஷ்ணனுடன் இணையும் நாள் என்று தேவி பார்வதி ராதாவிடம் கூறி ராதாவின் மறந்த நினைவுகளை ராதாவிற்கு ஞாபகமூட்டினார். பின் பார்வதி தேவியும் மற்ற தேவியரும் ராதா ராணியின் கோபியர் சகிகளும் ராதாவிற்கு அழகான ஆடை அலங்காரம் செய்தனர். இந்த நேரத்தில் ராதாராணியின் முகம் 1000 முழு நிலவிற்கு சமமாக இருந்தது. தன் மன்னவனுடன் இணைய போகும் தருணம் அல்லவா? பின் ஸ்ரீ கிருஷ்ணரும் சில துவாரகா வாசிகளோடு சித்தாசிரமம் வந்துவிட்டார். ராதா கிருஷ்ணரும் இப்போது 100 வருட சாபம் முடிந்து சந்திக்கின்றனர். தேவதேவியர் சேர்ந்தே ராதா கிருஷ்ணரை மீண்டும் ஒன்று சேர வைத்தனர். பின் ராதா கிருஷ்ணர் இருவரும் சேர்ந்து கணேச பகவானுக்கு பூஜை செய்தனர். பின் துவாரகா வாசிகளையும் ஸ்ரீ கிருஷ்ணர் திரும்ப துவாரகாவிற்கு செல்லும்படி கூறினார். அவர்களும் சென்று விட்டனர். கண்ணனோ அதன் பிறகு தன் பிருந்தாவன கோப கோபியரிடம் மனம் விட்டு பேசி மகிழ்ந்தான். தான் பிரிந்து சென்ற தன் ராதாவையும் கோப கோபியரையும் இப்போது கண்ணன் சந்திக்கின்றான். விரகத்தில் தவித்த ராதாவும் இப்போது கிருஷ்ணருடன் சேர்ந்து விட்டாள். பின் ஸ்ரீ கிருஷ்ணருடன் ராதாவும் மற்ற கோபியரும் திரும்ப கோகுலம் சென்றனர். ஆனால் ராதா கண்ணனிடம் கேட்கின்றாள். கிருஷ்ணா, நீ கம்சனை வதம் செய்த பின் திரும்பி வருவதாய் எனக்கு வாக்களித்தாய், நீ ஏன் திரும்பி வராமல் இருந்தாய் என்று கேட்டு ராதா அழுகின்றாள். ராதாவின் உயிர் மூச்சும் சிறிது நேரம் அதனால் நின்றுவிட்டது. பின் கிருஷ்ணரும் ராதாவை சமாதானம் செய்து அவளை தேற்றினார். ராதா, நான் ருக்மிணிக்கு மட்டும் கணவன் அல்ல, அனைவருக்கும் நானே துணைவன். கோகுலத்தின் இடையனான கோபாலனான நானே வைகுண்டத்திலும் இருக்கின்றேன். தர்மத்தை ரட்சிக்க வேண்டியவனும் நானே. அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக அமர்ந்து தர்மத்தை நிலைநிறுத்தினேன். இடையர்குல ராதாவும் நீயே, வைகுண்டத்தின் லக்ஷ்மியும் நீயே, ஜனகரின் சீதாவும் நீயே. ஸ்ரீதாமாவின் சாபத்தால் உண்மையை நீ உணரவில்லை. என் ருக்மிணியும் நீயே, என் மற்ற மனைவியரும் நீயே. மனதளவில் நாம் இணைந்து உடலளவில் பிரிந்துவிட்டோம். இருந்தாலும் என் தவறுகளை மன்னிப்பாய் என்று கிருஷ்ணர் ராதாவிடம் கூறினார். கண்ணனுடைய உண்மையான வார்த்தைகளால் ராதாவும் மகிழ்ச்சியடைந்தாள். பின் கண்ணன் கோபியருடனும் ராதாவுடனும் சேர்ந்து ராச நடனம் ஆடி மகிழ்ந்தான். சூரியன் உதயமாகும் வரை ராதா கிருஷ்ணரை விட்டு பிரியவில்லை.
பின்னர் கோலோகத்தில் இருந்து மிகப்பெரிய தேர் ஒன்று ராதா கிருஷ்ணரிடம் வந்தது. அந்த தேரில் ஏறி பிருந்தாவனம் சென்றனர். ராதா கிருஷ்ணரின் வரவில் யசோதா அம்மாவும் நந்தகோபரும் பேரானந்தம் அடைந்தனர். மகனை எதிர்பார்த்து காத்திருந்த விழிகளும் இப்போது ஆனந்தத்தால் நிறைந்துவிட்டது. கிருஷ்ணரும் யசோதா அம்மாவின் மடியில் அமர்ந்து எல்லையில்லா யசோதா அம்மாவின் அன்பை திரும்பவும் பெற்றார். கோபகோபியரை விட்டு மதுரா செல்லும் போது கண்ணன் எப்படி சென்றானோ அதே போன்றே அதே கண்ணனாக திரும்ப வந்திருக்கின்றான், அதே ஆடை அலங்காரத்தோடு. பின் ராதா கிருஷ்ணர் சேர்ந்து பிருந்தாவனத்திலுள்ள கோபர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் சேவை செய்தனர். பின் ஸ்ரீகிருஷ்ணர் அனைவரையும் அழைத்து கொண்டு ஒரு ஆலமரத்தடியில் அமர்ந்தார். ராதாராணி கிருஷ்ணருக்கு இடது பக்கத்தில் யசோதா அம்மா, நந்தகோபர், ராதாவின் பெற்றோரான விருஷ்பானு, கீர்த்திதா அம்மா கிருஷ்ணரின் வலது பக்கத்தில் அமர்ந்திருந்தனர். கோபகோபியர் கண்ணனை சுற்றி அமர்ந்திருக்கின்றனர். கண்ணனும் கூறுகின்றான், மனிதனாய் பிறப்பெடுத்த ஒவ்வொரு உயிரும் இன்ப துன்ப இறப்புக்கு ஆளாகி கர்மாவில் கட்டுப்பட்டவர்கள் ஆவர். நீங்கள் என்னை மகனாக பார்க்கின்றீர், உங்கள் துணைவனாக பார்க்கின்றீர். ஆனால் நான் தான் பரம்பொருள். இங்கு புல் முதல் பிரம்மா வரை அனைத்தும் மாயைதான். இனி வரக்கூடிய கலியுகம் மிகவும் கொடுமையாக இருக்கும். தர்மம் மற்றும் அன்பிற்கு கலியுகத்தில் இடமே இல்லை. அதனால் நீங்கள் அனைவரும் கோலோகம் செல்ல வேண்டும் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். கோலோகத்தில் இருந்து வந்த தேரில் அனைத்து பிருந்தாவன மக்களையும் ஸ்ரீகிருஷ்ணர் ஏற கூறினார். அந்த தேரோ 2000 சக்கரம் மற்றும் 2000 குதிரைகள் கொண்டது. கிருஷ்ணரின் ஆணைப்படி 10 கோடி கோபகோபியரும் நந்தகோபர், யசோதா அம்மா, கீர்த்திதா அம்மா மற்றும் ரிஷ்பானுவும் சேர்ந்து கோலோகம் சென்றனர். கிருஷ்ணரின் ராதாவும் 100 வருட சாபம் முடிந்ததால் அந்த தேரில் ஏறி திரும்ப கோலோகம் சென்றார். கண்ணனும் கோபகோபியர் அன்பை நினைத்து மகிழ்ந்து இனி பூலோக பிருந்தாவனம் விட்டு கோலோக பிருந்தாவனத்தில் வாழுங்கள் என்று ஆசியளித்தார். அதன் பின்னர் முனிவர்களின் சாபத்தால் யாதவர் குலம் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு மரணித்தது. ஸ்ரீகிருஷ்ணரும் ஜரா என்ற வேடனால் அம்பு எய்யப்பட்டு தான் ஏற்ற பூலோக உடலை விட்டார். கிருஷ்ணருக்கு முடிவு நேர்ந்ததும் சொர்க்க பூமியான துவாரகாவும் அழிந்துவிட்டது. கிருஷ்ணர் அவதரிக்கும் முன்பே ராதா சாபத்தால் கிருஷ்ணருக்கு முன்பாக பூலோகம் வந்தார். அதனால் ராதா முதலில் கோலோகம் சென்றார். பின் கிருஷ்ணரும் பூலோக லீலைகளை முடித்து தனது 125வது வயதில் தன் கோலோகம் சென்றார். ருக்மிணி தேவி லக்ஷ்மி தேவியில் சங்கமித்தார். சத்யபாமா தேவி பூமியில் சங்கமித்தார். கோலோகத்தில் ராதாவும் கிருஷ்ணர் இல்லாமல் கிருஷ்ணரின் வரவை எதிர்நோக்கி புல்லாங்குழல் இசைத்து காத்து கொண்டிருந்தாள். மாயக்கண்ணனும் புல்லாங்குழல் ஊதிக்கொண்டே கோலோகம் சென்றான். ராதா கிருஷ்ணர் மீண்டும் கோலோகத்தில் இணைந்து விட்டனர். 100 வருட விரகமும் இப்போது ஆனந்தத்தில் முடிவடைந்தது. ராதா கிருஷ்ணரின் காதல் எல்லை இல்லாதது. அதனால் தான் இன்றும் ராதா கிருஷ்ணரின் காதல் எங்கும் போற்றப்படுகின்றது. வைகுண்டத்தில் லக்ஷ்மி நாராயணராகவும் கோலோகத்தில் ராதா கிருஷ்ணராகவும் இருக்கின்றனர். கோலோகத்திற்கும் வைகுண்டத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. ராதா கிருஷ்ணரும் ஒருவரே. நம் ராதா தாமரை மலரில் இருந்து தோன்றியவர். அதனால் அவருக்கு பூலோக மானிடர்களை போன்று முடிவு ஏற்படவில்லை. எப்படி கோலோகம் விட்டு பூலோகம் வந்தாரோ அதே போன்றே திரும்ப கோலோகம் சென்றார். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா ராதே கிருஷ்ணா.